நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மால்புவா தான் பார்க்க போகிறோம். அது வந்து மைதா இல்லாமல் கோதுமையில் பண்ண போகிறோம். இதனால் வந்து டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங்கில் கொடுக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து தீபாவளியாக இருக்கட்டும், ஹோலியாக இருக்கட்டும், ரக்ஷாபந்தன் எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க பார்த்துக்குங்க. இப்போ கோதுமை மாவு வந்து ஒருக்கப்படுத்திக்கலாம். பால் பவுடர் வந்து கால் கப், ரவர் 2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறம் ஃபெனல், அதாவது சோம்பை வந்து நீங்கள் லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இதில் சோம்பு பவுடர் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா எல்லாத்துக்கும் ஏலக்காய் போட போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பால் ஊற்ற போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப பிடிக்காதவங்க பால் பாதி, இல்லை அப்படின்னா தண்ணி பாதி கூட ஊற்றி பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவலாக அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ண வரலனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா கட்டி இல்லாமல் கலந்து ஒரு தோசை பேட்டர் எப்படி இருக்கும், அதாவது தோசை மாவுக்கு நம்ம எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு சின்ன விஸ்கை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணால் நமக்கு அந்த ஷைனிங்கான பேட்டர் ரெடி ஆகிடும். இதை மூடி ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. இதில் பேக்கிங் பவுடர் சோடா எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இப்போது சுகர் சிரப்புக்கு சுகரும் தண்ணியும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும், அதாவது கையில் ஊட்டும் போது ஸ்டிக்கியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 8 நிமிஷம் ஆகும். இதுக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் கலர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கடையில் வாங்கும்போது கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தொட்டு பார்க்கும்போது ஸ்டிக்கியாக இருக்கணும். நான் ஒரு கம்பி பதமெல்லாம் வேணாம், இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் ரபடி பண்ண போகிறோம். ரபடிக்கு பால் வந்து 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட பால் அதிகமாக இல்லைனா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சுகர், இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் சேஃப்ரான் போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக நான் வந்து பால் பவுடர் வந்து போடுறேன். ஸோ அது வந்து பால் பவுடர் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/3 கப் பால் பவுடர் போடுறேன் நான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். 1/3 கப் அப்படின்னு என்ன, ஒரு 80 கிராம் பால் பவுடர். இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லை டைரெக்டாக கூட நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நம்ம நல்லா சூடான எண்ணெயில் நம்ம எப்படி ஆப்பமெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ஊற்றிட்டு ஒரு கரண்டியில் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் வந்து அது உப்பி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா உப்பியும் வரலாம் தட்டையாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு பெரிய ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து 2-3 கூட போட்டு எடுக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு தடவை நம்ம பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஊற்றணும். ஸோ பாருங்க அப்படியே நல்லா உப்பி ஒரு பூரி மாதிரி வந்துடுச்சு. இதே ஒரு நல்ல ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் சுகர் கலந்திங்கன்னா இதே ஒரு தனியான ஒரு கோதுமை அப்பம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ நான் வந்து 3rd ஊற்றி காட்டுறேன். எதுக்காகனா நான் வந்து ஒவ்வொன்றா ஊற்றுனேன், இப்போ 2 எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். இது நல்லா மேலே வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்தது ஊற்றாமல் இருக்கணும், இல்லைனா அதுவும் ஃப்ளாட் ஆகிடும், ஷேப் மாறிடும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துட்டு அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரபடி மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். நீங்கள் சுகர் சிரப்போடையும் விடுறேன்னா விட்டுறலாம். இப்போ இந்த வார்மான சுகர் சிரப்பில் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு 50 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பெல்லாம் வடிச்சிடணும். சுகர் சிரப் ரொம்ப இருக்கக்கூடாது சொசோன்னு. ஸோ வடிச்சுட்டு நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுலாம். இதே மாதிரி தான் எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னு நான் காட்டுறேன். தனித்தனியாக வச்சு நீங்கள் ரபடி ஊற்றியும் சாப்பிட்லாம். பட் நான் இது பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா நான் வீடியோக்காக நான் எல்லாத்தையும் வச்சு அது மேலே ரபடி ஊற்றுறேன். நீங்கள் ரபடி வந்து ஹாட்டாக கூட ஊற்றலாம். அதாவது ரபடின்னு சொல்கிறது தமிழில் வந்து பாசுந்தின்னு சொல்லலாம். நல்லா ஆடையெல்லாம் சேர்ந்துருக்கும், நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்புவாக்கே ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டை கொடுக்கறது. அப்படியே ஊற்றி நம்ம தனியாக ஒவ்வொன்று எடுத்து வச்சு அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மைதாவில் தான் டேஸ்ட் வரும்னு நம்ம நினைக்க வேணாம், கோதுமையிலையும் வரும். கோதுமைங்கிற அந்த ஃப்ளேவரோ அந்த டேஸ்ட்டோ நமக்கு வந்து இந்த ஸ்வீட்டில் தெரியாது.
ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா இது மாதிரி கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரை பண்ணுறது ஹெல்த்தியானு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் எப்போவாவது ஒரு தடவை இப்படி சாப்பிட்றது நம்ம மைதா இல்லாமல் சாப்பிட்றது ஓகே. எப்போவாது ஒரு தடவை மைதாவோட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லி இன்னொரு சேனலும் இருக்குது, அதில் வந்து 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.